இப்போ ஒன்றிய அரசு இந்திய ஆட்சி பணிகளில் சில திருத்தங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒன்றிய அரசு நினைத்தால் மாநில அரசில் இருக்கின்ற இந்திய ஆட்சி பணியாளர்களை கூட அவர்கள் நினைத்தால் அனுமதி இல்லாமல் மாநில அரசின் அனுமதி இல்லாமல் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு தமிழக முதலமைச்சர், கேரள முதலமைச்சர் எல்லாரும் கடுமையான கண்டனத்தை தெரிவித்ததோடு மட்டும் இல்லாமல் இந்திய ஆட்சி பணியின் தனித்துவம் போயிடும், மாநில சுயாட்சி பாதிக்கப்படும்னு கடுமையான விமர்சனங்களை முன் வச்சு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. என்ன சார் பாதிக்கப்படும் நினைக்கிறீங்க? இப்போ இந்த திருத்தத்தினால் என்ன இந்திய ஆட்சி பணியின் தனித்துவம் பாதிக்கப்படும் நீங்கள் நினைக்கிறீங்க? சரி, அடிப்படையில் நான் திரும்ப திரும்ப எத்தனை முறை சொன்னாலும் வலியுறுத்தி சொல்ல வேண்டியது ரெண்டு விஷயங்கள். ஒன்று, இந்தியாவை பொறுத்த மட்டில் இந்தியான்னா என்ன அப்படிங்கிற வரையறுப்பு நமது அரசமைப்பு சட்டம் செய்திருக்கிறது. அது அரசமைப்பு சட்டத்தினுடைய முதல் பிரிவே என்ன சொல்லுதுன்னா, இந்தியா தட் இஸ் பாரத் ஷால் பி எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், மாநிலங்களின் ஒன்றியம்தான் இந்தியா என்று தான் நமது அரசமைப்பு சட்டம் வரையறுத்திருக்கிறது. மாநிலங்கள் மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது. இது வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டம். அது வந்து நீங்கள் விடுதலைக்கு பின்பு வந்ததில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் என்று நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஸ்டேட் ரீஆர்கனைசேஷனுக்கான நடந்த போராட்டம் ரொம்ப முக்கியமானது. ஒன்றுபட்ட தமிழகம், ஐக்கிய கேரளம், விசாலாந்திரா, சம்யுக்த மகாராஷ்டிரா என்று போராட்டங்கள் நடைபெற்றது. விடுதலைக்கு பின்பு நடந்த போலீஸ் துப்பாக்கிச்சூடு, அதன் அடிப்படையில் நீங்கள் இவ்வளவு பேர் இறந்தார்கள் என்பது ஒன்றும் அந்த மொழிவாரி மாநிலங்களுக்கான வேட்கையை குறிக்கிறது. இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு தான் மாநிலங்களுக்கான அதிகாரம், ஒன்றியத்துக்கான அதிகாரம், பொது அதிகாரம் என்று மூன்று பிரிவாக அதிகாரங்களும் பிரிக்கப்பட்டது. நம்முடைய அகில இந்திய பணிகள் என்பது இதை கணக்கில் எடுத்துக்கொண்டு தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதை மாற்றுகிற முறையில், அதை சிதைக்கிற முறையில், அதாவது கூட்டாட்சி தத்துவம் என்பது யாருடைய கொடையும் அல்ல. இதை ஒரு காலத்திலும் ஆரம்ப காலம் தொட்டு சங் பரிவார் அமைப்புகள், அதனுடைய ஆரம்பகால இந்து மகா சபாவாக இருக்கட்டும், அல்லது ஜனசங்கமாக இருக்கட்டும், அல்லது இப்போது இருக்கிற பாஜகவாக இருக்கட்டும், இவர்கள் எல்லோருக்கும் இணைப்பு கண்ணியாக இருக்கிற ஆர்எஸ்எஸ் ஆக இருக்கட்டும், இந்த கூட்டாட்சி தத்துவத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார்கள். 1947 ஆகஸ்ட் 14 ஆகஸ்ட் ஆர்கனைசர் அவர்களுடைய அதிகாரப்பூர்வ பத்திரிகையில் அவங்க சொல்லியிருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த அரசமைப்பு சட்டத்தை ஏற்க மாட்டோம். ஏன் ஏற்க மாட்டோம் என்றால், இதில் மனு சொன்ன அம்சங்கள் இடம்பெறவில்லை என்பது ஒன்று. ரெண்டாவது, கூட்டாட்சி தத்துவத்தை நாங்கள் ஏற்கவில்லை, ஒற்றையாட்சி முறைதான் இந்தியாவுக்கு சரியானது என்பது ரெண்டு. மூன்றாவது அம்சம், மூவர்ண கொடியை நாங்கள் வந்து தேசிய கொடியாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதை இன்னும் காங்கிரீட் டேர்ம்ஸில் கூட சொல்லியிருக்காங்க, மூவர்ண கொடியை நாங்கள் ஏற்கவும் மாட்டோம், மதிக்கவும் மாட்டோம் என்று தான் அவங்க சொல்லியிருக்காங்க. நாலாவதாக, ரவீந்திரநாத் தாகூரின் ஜனகணமன தேசிய பாடல் அல்ல, பங்கிம் சந்திர சாட்டர்ஜியினுடைய வந்தே மாதரம் தான் தேசிய கீதம். இதை அவங்க பழிச்சுன்னு சொல்லிட்டாங்க. கூட்டாட்சி தத்துவத்தை சிதைப்பதன் மூலம் அவங்களுடைய அந்த கருத்தை நிறைவேற்றுவதற்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. அதில் பல விஷயங்களில் ஒன்று தான் இப்போது நடக்கிற இந்த அகில இந்திய பணிகள் என்று இருப்பவற்றில் நான் மட்டும்தான் அதில் அதிகாரம் செலுத்துவேன் என்று ஒன்றிய அரசாங்கம் சொல்லுகிறேன். இப்போ தமிழ்நாடோ கேரளாவோ எந்த அரசாக இருந்தாலும், இல்லை டெல்லியில் அவங்க இந்திய ஆட்சி பணியாளர்கள் ஒர்க் பண்ணாலும், ஏதாவது ஒரு அரசு தானே, பீகாரோ இதோ ஏதோ ஒரு அரசினுடைய கட்டுப்பாட்டில் அவங்க இருக்கிறாங்க. அது தமிழ்நாடு, பீகார், கேரளா, மேற்கு வங்கம், டெல்லின்னு இருப்பதை விட ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டுக்குள்ளே போகிறாங்க. இது ரெண்டுக்கும் என்ன மாறுபாடு நினைக்கிறீங்க? இந்த அரசோட கட்டுப்பாட்டிலேருந்து அந்த அரசோட கட்டுப்பாட்டுக்கு போவதில் என்ன மாறுபாடு உணர்றீங்க? அந்த நுட்பமான வேறுபாடு என்னன்னு சொல்லுங்கள். ரெண்டு முக்கியமான திருத்தங்கள். ஒரு முக்கியமான திருத்தம், தமிழ்நாட்டில் இருப்பதில் எத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகள் தன்னுடைய பணிக்கு வேண்டும் என்று ஒன்றிய அரசாங்கம் சொல்லுகிறதோ அத்தனை பேரையும் உடனடியாக கொடுத்து அனுப்ப வேண்டும். இப்போ ஒரு மாநிலம் தனக்கு இப்போது இருக்கிற நிலைமையில் அத்தனை பேரையும் மத்திய பணிக்கு அனுப்ப முடியாது என்று சொல்ல முடியாது இந்த புதிய திருத்தத்தின் மூலம், நம்பர் ஒன்று. நம்பர் ரெண்டு,
தமிழ்நாட்டு பணிகளில் சிறப்பு அது என்னது அனுபவம் பெற்ற சில அதிகாரிகளை இப்போ தமிழ்நாடை டிஸ்டர்ப் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல அதிகாரிகள், உதாரணமாக நான் ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன், முதலமைச்சருடைய தனி செயலாளர்களாக இருக்கக்கூடிய 4 பேரும் இந்த ஆட்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு உதவுகிறார்கள் என்று ஒன்றிய அரசாங்கம் நினைத்தால் இந்த 4 பேரையும் தனக்கு வேண்டும் என்று அவர்கள் கேட்க முடியும். இதில் என்ன பிரச்சனை வரும்னா, ஒன்று ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தின் பிரத்யேக தன்மையோடு பழக்கம் உள்ளவர்களை அந்த மாநில அரசாங்கம் முறையாக செயல்படுகிற போது அதிலிருந்து எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சா எடுத்துகிட்டு போயிட முடியும். நம்பர் 1, ஒரு மாநில அரசு அந்த மாநிலத்தின் தலைமை செயலாளருக்கு என்ன பணி கொடுத்திருக்கிறதோ அதுதான் முக்கியம் என்பதற்கு மாறாக, நான் ஒருவேளை மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் இடையே மோதல் வருகிறது என்றால் அந்த நேரத்தில் ஒன்றிய அரசின் பக்கமாக கிட்டத்தட்ட சொன்னால் ஒற்று வேலை பார்க்கிறவர்களாக மாறுகிற நிலைமையை உருவாக்க முடியும். எதிர்வரும் காலத்தில் என்னன்னா, இந்த ஒட்டுமொத்த அதிகார வர்க்கத்தையும் தன்னுடைய காலடியில் வைத்துக் கொள்வதற்கான ஒரு ஏற்பாடு. அதில் ரெண்டு விஷயத்தை, ஒரு விஷயத்தை ஏற்கனவே பண்ணிட்டாங்க. உங்களுக்கு நினைவு இருக்கும், இந்த ஐஏஎஸ் கேடர் முன்னால் என்ன பண்ணுவாங்க, மாநில அரசு பணிகளிலிருந்து வருகிறவர்களுக்கு கான்ஃபர்ம் பண்ணுவாங்க, ஐஏஎஸ் என்கிற இதை கொடுப்பாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் தனியார் நிறுவனங்களில் பணிபுரியக்கூடியவர்களில் சிறப்பானவர்கள் என்று அரசு கருதினால் அவர்களை அப்படியே எடுத்து கொண்டு போய்விடும். அதாவது உங்களுக்கு வேண்டிய ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், அண்ணாமலை மாதிரி ஒருத்தரை ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆக்கணும்னு நினைக்கிறீங்க, அவர் இந்த தேர்வுகளில் அவர் வந்து ஃபெயில் ஆகிடுறாரு அப்படின்னா கூட ஒரு தனியார் நிறுவனத்தில் சேர்த்து நீங்கள் நேரடியாக இன்டர்வியூ மூலமாக எடுத்துகிட்டு போயிட முடியும். ஸோ இந்த அகில இந்திய பணிகளில் இருக்கக்கூடியவர்களை தன்னுடைய உளவாளிகளாகவும் தனக்கு மட்டுமே அடிப்படையில் இதற்கெல்லாம் பதில் சொல்லக்கூடியவர்களாகவும் மாற்றுவதன் மூலமாக மாநில அரசுகள் சுயேட்சையாக செயல்படுவதை அவர்களால் தடுத்து விட முடியும். அதுதான் அவர்களுடைய நோக்கம். இந்தியா 4 தூணில் நிற்கிது, மதச்சார்பற்ற ஜனநாயகம், கூட்டாட்சி தத்துவம், பொருளாதார சுயசார்பு, சமூக நீதி என்கிற 4 தூண்களில் நிற்கிறது. இந்த தூண்களை சேதப்படுத்துவதன் மூலம் நீங்கள் வெறும் கூட்டாட்சி தத்துவம் மட்டும் குலையாது, இந்த ஐடியா ஆஃப் இந்தியா இருக்குல்ல, இந்தியா என்கிற நாடு எதெல்லாம் சேர்ந்தது என்று அதற்கு வேட்டு வைக்கிறார்கள். எனவே தேசபக்த சக்திகள் அத்தனை பேருக்கும், நாட்டுப்பற்று உள்ள அத்தனை பேரும் கேள்வி கேட்க வேண்டியது, நிறுத்தி இதை நிறுத்து என்று ஒற்றை குரலில் சொல்ல வேண்டியது மிக அவசியம். அதைத்தான் சில மாநில முதலமைச்சர்கள், தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உட்பட, கேரள முதலமைச்சர் உட்பட பல முதலமைச்சர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அது வந்து அவர்களுடைய மாநில நலன் சார்ந்து மட்டுமல்ல, அது வந்து கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாப்பது, அதன் மூலம் இந்தியா என்கிற இந்த நாட்டை பாதுகாப்பது என்பதோடு சம்பந்தப்பட்டது.